Hi guys, naang Mohan, welcome to Moho Tech. Tamilok indha video la rasamana drone making video dhaan paakaporam. Anna nama neraya drone make pannirukom and indhalum indha video la vandu konjam unique ah different ah try panni paakalam appdi solla or max box adhaavad thee patti eduthu adhila irukkukuri andha kuchi ellam eduthittu or empty box ah vechi or drone make panna porom. So andha indha drone indha eppdi make panna porom appdina nama normal ah vandu ella drone mari use panna make panna mattam konjam different ah irukum but irundhalum idhila vandu konjam normal drone mariye naalu drone motors use pannirukom. அண்ட் இருந்தாலும் இதில் என்ன யூனிக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து அந்த நாலு ட்ரோன் மோட்டரோட வெயிட்டும் அந்த மேக்ஸ் பாக்ஸ் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேம்பு ஸ்டிக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வராது. அந்த பேம் ட்ரோன் மோட்டர் தான் இருக்கையிலே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் அப்படி சிம்பாலிக்காக சொன்னேன். ரைட் விடுங்க. அண்ட் இந்த இப்போ வந்து எப்படி ட்ரோன் மேக் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேம்பு ஸ்டிக்கோட இதில் முழுசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு மேக்ஸ் பாக்ஸ் அண்ட் பேம்பு ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஆனால் ஆசமான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மேக் பண்ண ட்ரோன்லேயே வந்துட்டு இந்த ட்ரோன் மட்டும்தான் வந்து நம்ம ஃபோர் ட்ரோன் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே எதுக்குமே ஃபோர் ட்ரோன் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாம் ஒன் ஆர் டூ அல்லது மூணு ட்ரோன் மோட்டார்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாலு ட்ரோன் மோட்டார் யூஸ் பண்ணி ஒரு ட்ரோன் மேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ரிசல்ட் ஆசமாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததோடவே நல்லா இருந்தது. இன்னும் வந்து அந்த ட்ரோன் மோட்டார்ஸோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னுமே குட் அண்ட் பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல்லைக்கு கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நம்ம மேக் பண்ணக்கூடிய ஆசமான ட்ரோன் மேக்கிங் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம புதுசு புதுசாக க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்களும் அதுக்கு தந்தப்பில் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. அண்ட் இப்படி ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறேன். உனக்கு ஆசமாக இருந்ததில்ல, உனக்கு இப்போ தாங்க பேம்பு ஸ்டிக்கே கட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சுலபாக போயிட்டு இருக்கு. எனக்கு பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஈக்குவலாக வச்சு கட் பண்ணும் நாலு பேம்பு ஸ்டிக்கும். இல்லைனா முன்ன பின்ன போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அதாவது ஒன் சைடாக கப்பல் கவர்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். கப்பல் கவர்ந்த மாதிரி இருந்தால் போகாது இல்லையோ. அதே மாதிரி தான் ட்ரோன் மீட்டர் ஒன் சைடாக தூக்கிட்டு இருந்தேன், அது அப்படியே ஒன் சைடாக கவர்ந்துடும். ஸோ வந்து எல்லா பேம்பு ஸ்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த ஈக்குவலாக வச்சு நாலு பேம்பு ஸ்டிக்கும் கட் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, இதுதான் வந்து அந்த ட்ரோனை வந்து நிற்க வைக்கிறதுக்கான பேம்பு ஸ்டிக். அண்ட் மோட்டர் வந்து டைரெக்டாக அந்த மேட்ச் பாக்ஸ் அதாவது தீப்பெட்டிலேயே வந்து ஒட்டிடலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், கொஞ்சம் பர்ஃபெக்டாகவும் ஒட்டும். ஏன்னா அது பேப்பர் தானே, அதனால் 1% இல்லை, அது நல்லா ஒட்டிக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பேம்பு ஸ்டிக்கை வந்து அதில் ஒட்டிக்கலாம். ஸோ அதில் நல்லா க்ரிப்பாக ஓட்டணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு லைட்டாக ரெண்டு சுற்று சுற்றிட்டா கிளாக்கை நைன் கிளாக் வைஸ் சுற்றி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். ஓகே, ஒரு பேம்பு ஸ்டிக் வெற்றிகரமாக ஒட்டியாச்சு. ஓகே, 25 ஆஃப் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லிக்கணும். ஏன்னா பேம்பு ஸ்டிக் ஒட்டிட்டு அடுத்து டேரெக்டாக ட்ரோன் மோட்டர் ஒட்டிட்டு முடிஞ்சது, வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். சிம்பிளாக மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருசாக க்ரிட்டிக்கலாக இல்லை, ட்ரை பண்ணல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரி அண்ட் ஒயர்லெஸ் கனெக்ஷன்லாம் கொடுக்கல, டேரெக்டாக ஒயர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ஒயர்லெஸ் ட்ரை பண்ணல அப்படின்னா அதுவுமே எனக்கு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் தான். ஸோ அது ஒயர்லெஸ்ஸை ட்ரை பண்ணுவோம், பொறுமையாக ட்ரை பண்ணலாம். என்ன அவசரம், ஃபஸ்ட்டு இந்த மெத்தட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த மாதிரி ட்ரை பண்ணால் எப்படி எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசு புதுசாக க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக போகலாம் அப்படின்லாம் இல்லை, நமக்கு எப்போ தோணுதோ அப்போ ட்ரை பண்ணலாம். நீங்களாம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ விமர்சனம் ஒரு 80% ஆர் 50% அதாவது சொல்லுங்கள். இன்னும் யாரும் சொல்லலை, 1 or 2% தான் ஒயர்லெஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஃபோர் மோட்டாரே வந்து எனக்கு தெரிஞ்சிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ போட்டேன். அந்த இப்போ தான் வந்து ஒரு 1 or 2% தான் சொல்லியிருக்கீங்க. ட்ரோன் மோட்டர் வந்து 4 மோட்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் தேவையை நாங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி சொல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி மேக் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபைனலாக. ஓகே, அண்ட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு, ரைட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் எப்படி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிம்பிளாக சொல்லியாச்சு, ரைட். ஓகே ஓகே, இப்போ வந்து டைரெக்டாக ட்ரோன் மோட்டர் வந்துட்டு அந்த ஸ்டிக்கில் அதாவது அந்த பாக்ஸில் ஒட்டிடலாம். அந்த பாக்ஸில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரொபல்லர் செட் பண்ணிட்டு டைரெக்டாக பவர் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான், எப்படி இருக்குது, பறக்குதா இல்லையா அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு நல்லா பறக்குதே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் இது பறக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரோன் மோட்டரை டைரெக்டாக வச்சு பறக்க வைக்க சான்ஸே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
நம்ம வந்து இருக்கிறதே நம்ம தான் சொல்லியிருக்கோமே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரோன் பறக்கணும் அப்படின்ட்டா அதுக்கு வந்துட்டு ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ அதோடய வெயிட்டை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ கம்மி பண்ணால் ட்ரோன் பறக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் இதிலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி அதாவது கம்மி பண்ண வெயிட்டை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரோன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பறந்தது, குட் ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி மேக் பண்ணியிருக்கோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அண்ட் டேரெக்டாக நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஸோ அதுக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கோ. அதை ஒட்டணும், அந்த பாதியில் பிடிக்கிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு ட்ரோன் மோட்டர் வைக்கிறதுனால அந்த ப்ரொப்பலர் எல்லாம் கிட்டக்கிட்ட இருக்கிறதுனால முட்டிக்கும். அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து அது முட்டாத மாதிரி வந்து ஒரு ட்ரோன் மேலே ஒரு ட்ரோன் கீழே வைக்கணும். ஸோ அப்படி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்பேலன்சிங் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அன்பேலன்ஸ் கிரியேட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. ட்ரோன் வந்து பறக்காது, ஒன் சைடு இழுத்துட்டு போய் கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்க ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக இருக்கணும், ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஆப்போசிட்டில் இப்போ நான் ஒட்ட வந்து மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா அதே நேரம் ஆப்போசிட் இருக்கக்கூடிய ட்ரோன் வந்து நேராக கீழே இருக்கணும். அது கீழே ஓட்டினா இதையும் கீழே ஓட்டணும், மேலே ஓட்டினா ஓட்டணும், மேலே ஓட்டணும். ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் ப்ரொப்பலர் பிளேடு முட்டாது, ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலாக பறக்கும். ஸோ என்ன ஆகுனா இது வந்து இப்போ நான் இப்போது லாஸ்ட்டாக ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ ஒட்டாமல் இருக்கேன்ல எம்டியாக. ஸோ இப்போ ஒட்டுறது வந்து மேலே ஒட்டியிருக்கேன் அப்படின்னா இப்போ அதுக்கு அநேர ஆபத்தில் கீழே ஒட்டியிருந்தேன் அப்படின்னு என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேடு மேலே தூக்கும், அந்த பிளேடு அடுத்தது மேலே தூக்குறப்ப என்ன ஆகணும் ஒன் சைடு அப்படியே சாஞ்சிரும், கீழே விழுந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக வைக்கணும், மேலேனா மேலே கீழேனா கீழே, அந்த மாதிரி செக் பண்ணி கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ட்ரோன் ஆசமாக பறக்கும். ஸோ பார்த்து தான் அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணியிருக்கோம், எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி அந்த மெத்தட் தான் கரெக்டாக ஏன்னா மாற்றி வைக்க முடியாது, தீப்பிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுனா தான் ப்ரொப்பலர் பிளேடு வந்து முட்டாமல் இருக்கும், இல்லைன்னா ப்ரொப்பலர் பிளேடு முட்டிடும், அப்புறம் ட்ரோன் மேக் பண்ணது அவ்வளோதான், குறைந்தால் தான் அப்புறம் கடைசியாக. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரொப்பலர் பிளேடு செட் பண்ணுவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லென்த்து செக் பண்ணி தான் அந்த பாக்ஸ் எடுத்தேன், ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஸோ அப்படி மீறி அது முட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து மேலே கீழே வைக்கிறேன். ஸோ இந்த அதாவது இந்த ஆங்கிள் கிட்டக்கிட்ட இருக்கிறத இந்த ஆங்கிளில் வந்து முட்டுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆனால் நாலு பிளேடும் ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகக்கூடிய அந்த மேட்ச் பாக்ஸோட சென்டர் பார்த்திங்கன்னா முட்டவே முட்டாது, ஏன்னா அது வந்து சதுரமாக இருக்குல்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அப்படியே முட்டுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். முட்டத்துக்கான வாய்ப்பு அப்படி இல்லை, அப்படியே மீறி முட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட வந்து அந்த கட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து அந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து ஒன்று முட்டலை, அதனால் மேலே கீழே வர மாதிரி என்ன சொன்னால் பார்த்தீங்களா கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து மெயின்டைன் பண்ணும், அப்போ தான் வந்து முட்டாது. இந்த ரெண்டு பிளாக் கலர் பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுமே அந்த ரெட் கலர் முட்டக்கூடாது. ஸோ அப்படி முட்டாக வந்தால் தான் பறக்கும், பிரச்சனை இருக்காது. ஓகே பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் இந்த பிளாக் எதுலேயுமே முட்டல பாருங்கள், இந்த பக்கம் வந்தாலும் முட்டல அந்த பக்கம் வந்தாலும் முட்டல. ஓகே செக் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மாதிரி பவர் கொடுத்து அப்ளை பண்ணி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஏன்னா அது கோர்லெஸ் மோட்டரு, ஸோ அதனால் வந்து டேரெக்டாக காயில் தான் உள்ளே வைண்ட் பண்ணிடுவாங்க, அதில் கோர் இருக்காது. ஸோ அதனால் வந்து சீக்கிரம் காயில் வந்து எப்படி சொல்கிறது மெல்ட் ஆகிரும். ஸோ அப்படி மெல்ட் ஆகக்கூடாதுனா செக் பண்ணிடணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு டேரெக்டாக அந்த பிளேடை பிடிச்சிட்டு பவர் கொடுத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் வரதா இல்லை ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், அப்படியே அந்த காயில் வந்து மெல்ட் ஆகிரும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ இது வந்து நாலு டோன் மோட்டரையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கூட செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அந்த வந்து அந்த ஒரு குச்சி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா கலக்காக வச்சேன், அப்போவுமே வந்து அந்த பேம்பு ஸ்டிக் வந்து கொஞ்சம் பெருசாக போச்சு, ஒன் சைடாக சாஞ்சிட்டு போச்சு. ஸோ அதனால் கரெக்டாக ஒரு ஒன் எம்எம் மட்டும் லைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒயர் ஸ்டிப்பர் வச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, நம்ம அவ்வளோ கரெக்டாக வச்சோம், அப்போவுமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ரைட் விடுங்க, இப்போ வந்துட்டு டேரெக்டாக பவர் அப்ளை பண்ணுறதுக்கு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நம்ம பவர் கேபிள் பவர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துன்னு தெரியும். ஸோ பார்க்காதவங்களுக்காக நம்ம வந்து இந்த டேரெக்டாக மொபைல் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து யூஎஸ்பி கேபிள். ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சார்ஜிங் அந்த ஒயர் மட்டும் அதில் கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக பவர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது பெல் ஐகானை க்ளிக் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம பாருங்க இந்த மாதிரி ஆசமான ட்ரோன் மேக்கிங் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஆசம் வா, நம்ம எதிர்பார்த்தபடி சூப்பராக பறக்குது, ஆனால் ஆசமான ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். வெறித்தனமாக இருக்குதுல்ல, மாசாக பறக்குது பார்த்துங்க. அண்ட் பாருங்கள் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், செம்ம ரிசல்ட்டு வெறித்தனமாக பறந்துருக்குது. அண்ட்
ஆசமான விஷயம் கிடைச்சிருக்கேன். நமக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல்லைக்கானி கிளிக் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி ஆசமான ட்ரோன் வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோஸ் நிற்கலாம்.